இப்போ வந்து கரெக்டாக 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துட்டேன்னா இன்னும் பவர் மோடு சேஞ்ச் ஆகல பாருங்க. அப்படியே 50 கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோடனே பவர் மோடுக்கு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஓபி கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி வந்துட்டு டிவிஎஸ் ஜூபிட்டரோட ரோட் டெஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இருக்கிறது வந்து மதுரவாயல் பைபாஸ், அங்கே தான் இருக்கேன். இப்போ வந்து ஜூபிட்டரோட டாப் ஸ்பீட் அண்ட் பிரேக் டெஸ்ட் வீடியோ எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு ரோட் டெஸ்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து இதிலேயே நிறையா சொல்லியிருப்பேன், மைலேஜ் டெஸ்ட்லேயும் நிறையா சொல்லியிருப்பேன். அண்டு டாப் ஸ்பீட் அண்ட் பிரேக் டெஸ்ட் வீடியோலேயும் சில விஷயங்கள் இப்போ சொன்னேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு ரோட் டெஸ்ட் ரிவ்யூவில் நான் வந்து எல்லாமே டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு வண்டி, இந்த வண்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைலேஜ், செம்ம மைலேஜ் வண்டியில். நீங்கள் வந்து சிட்டியில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 60 கன்ஃபார்மாக தரும், ஹைவேஸ்லேயும் 60 ஈஸியாக தரும் உங்களுக்கு. நீங்கள் சிட்டியில் வந்து ரொம்ப டிராஃபிக்கு கொஞ்சம் ரேஷாக ஓட்டினீங்கன்னா ஒரு 50-60 நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹைவேஸில் வந்து நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடு வந்து 50-60 மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 60+ நீங்கள் டபுள்ஸ் ஏறினீங்கன்னா கொஞ்சம் லக்கேஜ் ஏற்றுனீங்கன்னா அதுக்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லெஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஹைவேஸில் வந்து 55+ ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் டபுள்ஸில் போனாலே ஈஸியாக 55+ கிடைக்கும். அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட், நான் வந்து ரோட் டெஸ்ட் ரிவ்யூலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினேன் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஓட்டி எனக்கு தெரிஞ்சு அக்யூரேட்டாக ஒரு 130-140 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னென்னா வந்து 130 கிலோமீட்டர் நான் ஓட்டி கூட எனக்கு வந்து இந்த வண்டியில் எந்த பெயினுமே இல்லை, எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதுலேயும். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்துட்டு இன்னொன்று சொல்லணுன்னா மிரர், மிரர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குது, வியூ க்ளீனாக இருக்குது. இதில் மிரர் நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் இது வந்து ரொம்ப ஓல்டு மாடல் மிரர் இது. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மிரர் வந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கொடுத்துருப்பாங்க. சில மிரர்லாம் பயங்கர ஷார்ப்பாக அப்படி இப்படி டைமண்டு கட்டு மாதிரி அப்படி இப்படி பயங்கரமாக போட்டிருப்பாங்க, நமக்கு வியூ தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ளீனாக இருக்கும் வியூ, அப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நறுக்குன்னு இருக்கும் வியூ. அதே மாதிரி வந்துட்டு இந்த வண்டி வந்து சஸ்பென்ஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சஸ்பென்ஷன் பற்றி நான் இந்த ஹைவேஸில் எங்கேயும் நான் சொல்லலை, ஆனால் ஹைவேஸில் ஓட்டுற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சின்ன சின்ன அந்த பம்ப்ஸ் வரும் தெரியுமா, அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கி போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து நான் வந்து லோக்கல் ஸ்ட்ரீட்ஸில் வந்து மேடு பள்ளத்தில் நான் ஓட்டிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 2-3 கிலோமீட்டரில் ஒரு யூடர்ன் இருக்குது, யூடர்ன் பண்ணி மறுபடியும் நான் அந்த சைடு போவேன். அந்த ரோட்டில் போயிட்டு நான் வீட்டுக்கிட்ட போக சொல்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் பற்றி நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். அண்டு சீட்டோட குஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்குது. சீட்டோட குஷன் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நிற்பாட்டிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு போட்டாச்சு. சீட்டோட குஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு மிஞ்சி போனால் வந்து ஒரு 2 இன்ச்சு தான், 2 இன்ச்சு அமுங்கினோடனே உள்ளே பிளாஸ்டிக் வந்துடுது. அண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஏன் சீட்டோட கம்ஃபர்ட் நல்லாயிருக்குன்னா இங்கே இங்கே வந்து இவ்வளோ விற்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரண்ட்டு ரைடர் வந்து இங்கே தான் உட்காருவார், புரியுதா? இந்த இடத்துல உட்காந்தாருனா அவருக்கு வந்து செம கம்ஃபர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப தூரம் ஓட்ட சொல்ல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். அதே மாதிரி பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு வந்து நல்ல பெரிய சீட் தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே அந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. சில வண்டியிலலாம் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வரும் சீட்டு, அதில் வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதில் வந்து ரைடிங் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக வந்து எவ்வளோ இன்ச் கொடுத்துருக்காங்கன்னா செருப்பு ஒரு 12 இன்ச்சு அண்ட் அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு, டோட்டலாக வந்து ஒரு 14 இன்ச்சு நம்மளுக்கு கேப் இருக்குது இதில் இந்த ஃப்ரண்ட்டு ஃபுட் ரெஸ்ட்டு. பட் ஆனால் நம்ம கால் இங்கெல்லாம் வச்சு ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி கால் வச்சு ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முட்டியில் வந்து ஒரு இடத்துல அப்படி நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து கால் இப்படி வச்சுருந்தா நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், இப்படி தூக்குனீங்கனாலே இந்த இடம் ஒரு மாதிரி ஆகும் முட்டியில். அண்ட் நீங்கள் அப்படி வைக்கிறதா இருந்தால் சீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி பின்னாடி உட்காந்துட்டு இப்படி உட்காந்துக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க மொபைல் சார்ஜிங் போர்ட்டுக்கு, இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க, நம்ம அடிஷ்னலாக அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோவில் அந்த வண்டியோட இதெல்லாம் எல்லாமே சொல்லியிருப்பேன். எல்இடி லைட்ஸு, இண்டிகேட்டர்ஸு, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லிவர் குவாலிட்டிலாம் வந்து தரமாக இருக்குது, செம திக்கு லிவர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து நல்லாயிருக்கு அந்த லிவர் பிடிக்க சொல்லியே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல், சூப்பர் ஃபீல் இருக்குது லிவரில். அண்ட் இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு க்ரிப்பு போட்டு வச்சுருக்காரு பிரதரு, அதனால் வந்து ஒரிஜினல் க்ரிப்பு வந்து சைடில் நான் டச் பண்ணி பார்க்க சொல்ல வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு மேலே இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில.
ஆனால் இது போட்டாலும் நல்லா தான் இருக்குது. சும்மா அப்படி பிடிக்கிறதுக்கு வந்து கிரிப் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் என்ன ஒன்று கொஞ்சம் ரொம்ப தடியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. மற்றபடி ஓகே தான், மற்றபடி எந்த இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈகோ மோடில் போயிட்டுருக்கா. நம்ம பவர் மோட் ரீச் ஆகிறது வந்து எங்கன்னா அந்த 50 நம்ம கிராஸ் பண்ண சொல்ல அந்த பவர் மோடுக்கு போய்டும். பட் ஆனால் இங்கேருந்தே நம்ம அக்ரெசிவாக ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா பவர் மோடுக்கு மாறிடும். மற்றபடி நார்மலாக பவர் மோடுக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடில் அப்படியே போயிட்டு பவர் மோடு எப்போ மாறுதுன்னு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க டிஸ்பிளேயில். இப்போ வந்து கரெக்டாக 50 km ஸ்பீடு வந்துட்டேன்னா இன்னும் பவர் மோடு சேஞ்ச் ஆகல பாருங்க. அப்படியே 50 கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோடனே பவர் மோடுக்கு வந்துடும் பாருங்க. 55 வந்துச்சா, 53 to 54 வந்து பவர் மோடுக்கு வந்துடுது. இப்போ பாருங்கள் மறுபடியும் 50 கிராஸ் ஆகி போகுது. ஆனால் 55 ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பவர் மோடுக்கு வந்துடும். வந்துச்சு பார்த்தீங்களா. அதான் அந்த 53 km ஸ்பீடு ரீச் ஆகணுன்னே கரெக்டாக வந்து இதில் வந்து பவர் மோட் ஆன் ஆயிடுது. அப்போ வந்து நம்ம ஈகோ மோட்லேயே ஓட்டுறதா இருந்தால் 50 ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பர் மைலேஜ் கிடைக்கும். அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போல்லாம் வர்ற நிறையா ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியர் ஃபுட்ரெஸ்ட் இருக்குது தெரியுமா. சிங்கிள் சைடு உட்காடுறவங்களுக்கு அந்த பெருசாக வந்து அலுமினியம் ஷீட்டாக அந்த இரும்பு ஷீட்டாக அந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க. இது ஒரு இந்த ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியாக என்ன வண்டி, இது ஏதோ ஒரு வண்டி, அதில் பார்த்திங்கன்னா அவர் கால் வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அது நல்லா பெரிய பிளேட் இப்படி வச்சுருப்பாங்க. அண்டு டபுள் சைடு போட்டு உட்காடுறவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு சின்ன லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ஃபுட் ரெஸ்ட்டு. அதெல்லாம் வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா வண்டியிலுமே வந்து பிளாஸ்டிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி இரும்பில் கொடுப்பாங்க இல்லை அலுமினியத்தில் கொடுப்பாங்க. இப்போ வந்து எல்லா வண்டியிலையும் பிளாஸ்டிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வண்டியில் இப்போ ஜூபிட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் இருக்கும். ஏறி உட்கார சொல்ல வந்துட்டு ஏதாவது இப்போ உட்காந்து போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பள்ளத்தில் அந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்க சொல்ல திடீர்னு ஒரு சடனாக ஒரு பள்ளம் வருதுன்னா பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பள்ளத்தில் டப்புன்னு போட்டு எடுக்க சொல்ல என்ன ஆகும்னா அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டோம்னா டக்குன்னு அது உடையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நிறையா சான்சஸ் வந்து உடையிறதுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் உள்ளே இருக்கிற அந்த த்ரெட் வரும் தெரியுமா, மேலே போல் போட்டு த்ரெட் ஏற்றுவாங்களே அது கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் அதை ஆட ஆரம்பிச்சிடும். இந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் ஏற்கனவே இப்போ ஆடிட்டு தான் இருக்குது. அதனால் வந்துட்டு மெட்டலில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த காஸ்ட் கட்டிங்காக வந்து அதெல்லாம் பிளாஸ்டிக்கில் மாற்றிடுறாங்க. இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை பற்றி வேறு என்ன சொல்லணுன்னா, இது ஓவரால் வண்டியோட இது பார்த்திங்கன்னா வேல்யூ ஃபார் மணி வண்டி தான் இது. அண்டு வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸு இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸோட இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட இது வந்து இப்போ குயிக்காக எல்லாமே சொல்லிடுறேன் பாருங்க. வண்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும், நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்றவங்க வந்து தாராளமாக இதில் எடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து அந்த டிஜிட்டல் மீட்ரு அது இது அப்புறம் வந்து நிறைய டெக்னாலஜிலாம் இதில் எதுவும் கிடையாது. வெறும் வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். நமக்கு வந்து ட்ரிப் மீட்டர்லாம் எதுவுமே கிடையாது. ஃபியூல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் இருக்கும். இங்கே வந்து ஈகோ மோடு பவர் மோடு இருக்குது. மேலே வந்து இண்டிகேட்டர் அண்டு ஐபிஎம்மு அண்டு லோ ஃபியூல் வார்னிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, காரை தாண்டிடலாமா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎம்மு, இது லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டரு, இது ஃபியூல் கொடுத்துருக்காங்களா. அண்டு அதுக்கப்புறம் வந்து லிவர்லேருந்து கிரிப்பிலேருந்து எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மிரர் வந்து சூப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்டு சீட் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 100 km ஓட்ட போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வண்டி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு மைலேஜும் நல்லா கிடைக்குதா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அண்டு பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டு ஈஸியாக நீங்கள் வச்சிடலாம். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு கொஞ்சம் சின்ன சைஸ் ஹெல்மெட் ஈஸியாக உள்ளே வச்சிடலாம். அண்டு அதே மாதிரி வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து உங்களுக்கு சாக்கெட் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வந்து தனியாக தான் போடணும் இதில். ஏன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் வண்டினால இங்கே எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் வைக்கலை. நீங்கள் வந்து அதை தனியாக வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் இதில் வந்து எல்இடி லைட்டோட பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ண சொல்ல வந்து ஒரு பள்ளத்தில் டம்முன்னு போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா அந்த பள்ளத்தை நான் கவனிக்கவே இல்லை. ஏன்னா லைட் வெளிச்சம் கொஞ்சம் பிரைட்டாக ரோட்டில் அடிச்சிருந்ததுன்னா நான் கவனிச்சிருப்பேன். பட் ஆனால் அந்த பள்ளம் வந்து ரொம்ப இருட்டாக இருந்ததுனால ஒன்றுமே தெரில, டப்புன்னு போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா அந்த டைமில் நான் கீழே விழுந்திருந்தேன்னா இன்னி வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட்டில் தான் இருந்துருந்துருக்கணும். ஏன்னா நான் வந்து அந்த பள்ளத்தில் ஓட சொல்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 km ஸ்பீடாக 50 km ஸ்பீடில் போயிட்டு இருக்க சொல்ல டப்புன்னு இறக்கி ஏற்றிட்டேன் அந்த பள்ளத்தில். ஆனால் அந்த பள்ளத்தை கூட வந்து நல்லா தாங்கி இந்த வண்டி வந்து சப்போர்ட் பண்ணி அப்படியே வந்துடுச்சு. அதனால் சஸ்பென்ஷன் பற்றி நான் என்னென்னா இந்த ரோட்டில் சொல்கிறதோட நான் வந்து ஏரியா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனோடனே அங்கே நிறையா ரோடு டேமேஜாக இருக்கும், அந்த ரோட்டில் ஓட்டிட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன் பற்றி சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் ப்ளே வந்து நல்லா தான் இருக்குது.
ஏன்னா ஃப்ரெண்டில் வந்து சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக அமுங்குது. பின்னாடி இந்த ஸ்ப்ளெண்டர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பம்ப் காட்டுவேன். நல்லா அந்த ப்ளே வந்து ஃப்ரெண்டில் வந்து நல்லா இறங்கி ஏறுது. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ளே காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் ப்ளே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே அலாய் வீல் வந்துடுது, டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் வந்துட்டு சிட்டியில் வந்து அந்த பஞ்சர் இஷ்யூ அது இதெல்லாம் எதுவுமே ஃபீலே பண்ணாமல் அது பாட்டு ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சிங்கிள் சைட் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க சொல்ல வந்து இது நல்ல வேல்யூ ஃபார் மணி, நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி. அண்டு மைலேஜ் தான் இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். மைலேஜ் சூப்பர் மைலேஜ் தருது. நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து சிட்டி யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து எப்போவுமே ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றுனா, நீங்கள் வந்து மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், கரெக்டான டைமில் வந்து சர்வீஸ் விட்டுறணும். அதே மாதிரி ஆயில் சேஞ்ச் எல்லாமே வந்து கரெக்ட் டைமில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜினோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து உள்ளே வந்து அந்த கீர் பாக்ஸ் ஆயிலெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டான டைமில் அதை மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா வந்து அது ஜாம் ஆயிடுச்சுன்னா வந்து தேவையில்லாத செலவு தான் வைக்கும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டோட என்டார்க் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வந்துட்டு அப்படி தான் வந்துட்டுருக்கு சொல்ல வந்துட்டு ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கு சொல்ல வந்து என்னாச்சுன்னா, பேக் வீலில் ஒரு பெல்ட் வருமாமா, அந்த பேக் வீல் அந்த அப்புக்கிட்ட வந்துட்டு ஒரு பெல்ட் ஒன்று இருக்குமா, அந்த பெல்ட் வந்து ரன்னிங்கில் வந்து என்னாச்சுன்னா கட் ஆகி உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளை வீல்லாம் உடஞ்சி உள்ளே போயிட்டு வீல் ரொட்டேட் ஆகிற இடத்துல போயிட்டு அப்படியே ஜாம் ஆகிடுச்சு. ஜாம் ஆகணுன்னே என்னாச்சுன்னா வண்டி இப்படி இப்படி லெஃப்ட் ரைட்டு அப்படியே அலைஞ்சு அலைஞ்சு அவன் பயந்து அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி அப்புறம் ரிவர்ஸ் எடுத்துலாம் பார்த்தோம், எதுவுமே வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தட்டி தட்டு மாதிரி அப்படியே வந்து வண்டி வீல் சுத்த ஆரம்பிச்சுது. சுத்த ஆரம்பித்தோன்னே ஆனால் வண்டி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிலாம் விட்டு வரல, அப்புறம் டோ பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக சர்வீஸ் பண்ணாதனால தான் இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறையா ஆகுறது. ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே வந்து கரெக்டான டைமில் வந்து சர்வீஸ் விட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்கூட்டருமே வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி சில வண்டி தான் நல்ல மைலேஜ் தரும். என்டார்க்கெலாம் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தராது. என்டார்க்கு டியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக மைலேஜ் தராது. அதுக்கு கொடுக்க வேண்டிய மைலேஜ் எவ்வளோனா அது வந்து ஒரு 35-40 இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து நல்ல மைலேஜ் ஸ்கூட்ரு, அதனால் இது வந்து சாலிடாக வந்து நம்மளுக்கு 60 கிடச்சிருது. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு 10-12 கிலோமீட்டர்ஸில் வந்து அந்த எங்கள் ஸ்ட்ரீட்குள்ளே போயிடுவேன். அங்கே போனோன்னே அந்த ரஃப் ரோட்ஸில் வந்து கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லிவிட்டு அந்த பிளாக் அப்படியே முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த போரூர் ரெட்டேரியில் வந்து அந்த சின்ன சின்ன பேச்சஸ் இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி இந்த மாதிரி கோடு வருதுல்ல, இதில் வந்து நான் இப்போ வந்து 65 போயிட்டுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுலலாம் வந்து அந்த 65-70 போனால் கூட வந்துட்டு எதுவுமே தெரில. சரிதா சரிங்களா, அப்படியே ஜம்முன்னு உக்காந்த மேனிக்கே தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம கரடு முரடான ரோடுகளில் ஓட்டிட்டு ஃபைனலாக இதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா எங்கள் ஏரியாவில் ரோடு வந்து எப்போவுமே வந்து மோசமாக தான் இருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து நீங்கள் ஆரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக அடியுது. நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்கினீங்கன்னா அப்படி என்ன பண்ணோன்னா, பல்சரோட ஆன் இருக்குது தெரியுமா, டுவெல் ஆன் ஒரு வரும் தெரியுமா பல்சர் 150லலாம், அதில் உள்ள ஒரு சிங்கிள் ஆன் வாங்கி நீங்கள் இந்த வண்டியில் மாட்டிருங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி இறைச்சல் மாதிரி சவுண்ட் நல்லாயிருக்கும். அது இந்த வண்டியோட சவுண்ட் இப்போ கேளுங்களேன், சரிதா எப்படி இருக்குது, கீ 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 கீன்னு அடிக்குது. இது சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பல்சர் ஆன்னு சிங்கிள் ஆன் போட்டாலே வந்து செம்ம சவுண்டாக அடிக்கும். அது அந்த ஆன் வேணால் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் யாரதா வச்சுருக்கீங்க இந்த மாதிரி சவுண்ட் தான் உங்கள் ஆரன்னா, நீங்கள் வந்து பல்சர் ஆன் வந்து யார்கிட்டயாவது அப்படி கடன் வாங்கி போட்டு நீங்கள் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து புதுசு வாங்கி மாட்டிக்கோங்க. ஏன்னா வந்து ஆன் வந்து ஆனால் இந்த வண்டியில் ரொம்ப கம்மி சவுண்டு. சில வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஆன் வந்து நல்லா ஒரு மாதிரி இறைச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் லவுடாக இருக்கும். இது வந்து ஆனால் ரொம்ப க்ளீனாக அடிக்குது, ஆனால் சவுண்டு கம்மியாக அடிக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப மைல்டாக தூக்கி போடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கூட்டரில் வந்து தூக்கி போடலைன்னா அப்புறம் என்ன, இது ஸ்கூட்ரு பைக்கே தூக்கி அடிக்குது, ஸ்கூட்ரு தூக்கி அடிக்காதா, 100% தூக்கி அடிக்கும். பட் ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது ஒன்று பார்க்குறதுக்காக தான் இப்போ ஓட்டுறேன் இந்த ஏரியாவுக்குள்ளே. ஏன்னா ஓட்டியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷனும் உங்களுக்கு ஃபைனலாக எல்லாமே சொல்லி முடிச்சுடுவேன், அவ்வளோதான். இந்த ஸ்பீடு பிரேக்கர் ஐயோ ஸ்லோ பண்ணிட்டாங்களே, இப்படியே ஏற்றுவோம். 30 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஜர்க்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் அதில் அப்படியே ஏற்றி இறக்கியாச்சு. நமக்கு வந்து மேஜராக சீட்டு விட்டுலாம்
சைங்கன்னு அப்படி தூக்கிலாம் அடிக்கலை, சும்மா லைட்டாக ஒரு சின்ன சர்க்கு அவ்வளோதான். இப்போ இந்த ரோட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டினா தெரிஞ்சிடும் எவ்வளோ தூரத்துக்கு வண்டி சப்போர்ட் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு ஓட்டம் இருக்கும், அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது சஸ்பென்ஷன். லைட்டு சறுக்கு அவ்வளோதான், நம்ம ஷோல்டர் வந்து அப்படி லைட்டாக மேலே தூக்கி இறக்குது அவ்வளோதான். மற்றபடி இந்த பாடியெல்லாம் தூக்கி போடல, நம்ம உடம்பே சீட்டை விட்டு தூக்கும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரொம்ப மேஜராகலாம் தூக்கலை. அது வந்து ரொம்ப பெரிய ஸ்பீடு பிரேக்கரில் ஃபாஸ்ட்டாக போய் ஏற்றினா மட்டும்தான், ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கரில் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து உங்களுக்கு வந்து சீட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 சென்டிமீட்டர் ஏரில் போவீங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த சின்ன சின்ன பள்ளம், இப்போ ஒரு பள்ளத்தில் போட்டோம்ல அந்த பள்ளம்லாம் எதுவுமே பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் பெரிய ஸ்பீடு பிரேக்கர் ஏற்ற சொல்ல வந்து நம்ம சீட்டு விட்டு அப்படி 1 சென்டிமீட்டர் மேலே ஏறுறோம், ஆனால் அந்தளவுக்கு பெரிய ஸ்பீடு பிரேக்கர் இங்கே இல்லை. இருந்தாலும் அதுலேயும் ஒரு வாட்டி ஏற்றிடுவேன். மற்றபடி இந்த ரோடு எல்லாமே வந்து பிரச்சனை இல்லாமல் ஓட்டிடலாம். இங்கே பாருங்க, 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே போயிட்டே தான் இருக்கேன். ஒரு இடத்துலையும் வந்து நான் சீட்டை விட்டு மேலேயே வரல. இப்போ இந்த ரோட்டில் ஒரு 2 பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தில் டம்முன்னு போட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பள்ளம் இருக்குது பாருங்கள், அப்படியே இறக்குறேன் சரிங்களா, எதுவுமே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கலாம் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஆனால் வந்து ஹேண்டில் பார் வந்து கிரிப்பு வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா இது ஸ்கூட்ரு, நீங்கள் வந்து ஹேண்டில் பார் கிரிப்பை வந்து கொஞ்சம் கேஷுவலாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு விட்டிங்கன்னா டபக்குன்னு வந்து கை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இம்மிடியட்டாக வண்டி சாஞ்சிரும், ஏன்னா இந்த வண்டிலாம் கண்ட்ரோலே இருக்காது, ஏன்னா அந்த மாதிரி வண்டி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட் டெஸ்ட் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க, அது பக்கத்தில் ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீ யூ இன் அனதர் வீடியோ சூன், பை பை, டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.